அனைவருக்கும் இனிய நாள் வணக்கம். அயலடர் ஜானகிம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 166. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர்மா பிரசன்னா அவர்கள் வந்திருந்திருக்கின்றார்கள். பிரசன்னா நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர். விருதுநகரில் இருக்கக்கூடிய செந்திக்குமார் அண்ணாடர் கல்லூரியிலே அவர் தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை பெற்றிருக்கின்றார். நம் கல்லூரியிலே முதுநிலை பட்டப்படிப்பு, இளநிலை ஆய்வாளர் பட்டப்படிப்பு, முனைவர் பட்ட ஆய்வு என பல்வேறு பட்டப்படிப்புகளை நம் கல்லூரியிலே பயிற்றியிருக்கக்கூடிய சிறப்பு மிக்கவர். 2008 நான் நினைத்து பார்க்கின்றேன், அந்த வருடம் தான் நாங்கள் பணியில் சேர்ந்த ஆண்டு. பிரசன்னா அவர்கள் எனக்கு முதல் மாணவர், தலை மாணாக்கர் என்று சொல்வதை போல எப்பொழுதுமே வகுப்பறையில் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர். ஒரு இறுக்கமான சூழலை கூட அவர் தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் மாற்றிவிடக்கூடிய ஒரு மாணவர். சிவனேசன் ஐயா முதலாக பூசி கணேசன் ஐயா இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் கூட அவரிடம் வெகுவாக இயங்கக்கூடிய ஒரு மாணவர். அவர்களையும் கூட சிரிக்க வைத்து விடுவார் அப்படி ஒரு மாணவர், வாசிக்கக்கூடிய ஒரு மாணவர். ஏதாவது ஒரு நூலை எடுத்துக்கொண்டு வாசித்துக் கொண்டே இருப்பார். எனக்கு இன்னும் கூட அவர் எதுவுமே ஆய்வேடு ஒரு பின் நவீனத்துவம் சார்ந்து எழுதியிருந்தார். எனக்கு அது புதிதாக இருந்தது. பின்னவீனத்துவம் குறித்து அறிமுகமாகி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சூழல், அந்த சூழலிலே அவருடைய ஆய்வேட்டை நான் 2-3 வாசித்து பின்னவீனத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் அறிந்து கொண்டேன். அப்ப ஒரு நாள் அவரிடம் நான் கேட்டேன், பின்னவீனத்துவம் குறித்து என்னிடம் பேசுங்கள் பிரச்சனை என்று. சரளமாக லெகுவாக பல நூல்களை காட்டி பேசினார். அதனால் தொடர் வாசிக்கும் சில திறனாய்வுகளுக்கு உட்படுத்தக்கூடிய சில நூல்களை திறனாய்வுக்கு உட்படுத்தி இந்த நூல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன வாசிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மாணவர். அடுத்த நிலையிலே அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை எங்கள் தமிழ்துறையிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களின் கீழாக செய்திருக்கின்றார். சங்க இலக்கியங்களிலே நீர்நிலை என்பதுதான் அவருடைய ஆய்வு தலைப்பு. JRF என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக நிதி நிலை குழு வழங்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கான நிதியினை பெற்று ஆய்வாளர்களில் சிறப்பான ஒரு ஆய்வினை முன்னெடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் நம்முடைய சுற்றுச்சூழல் சார்ந்து நீர்தான் மிகவும் முதன்மை ஆதாரமாக இருக்கிறது. எனவே அதை குறித்த ஆய்வினை செய்திருக்கக்கூடிய எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஆய்வினை செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆய்வு மாணவர். எப்பொழுது பேசினாலுமே ஒரு கலகலப்பாக பேசிவிட்டு அதிலே சில செய்திகளை இப்படி ஒரு புதிதாக ஒரு நூல் வந்திருக்கிறது வாசித்தீர்களா என்று என்னிடம் எப்பொழுதுமே அளவலாகக்கூடிய ஒரு மாணவர்கள் மாணவரில் இவர் ஒரு தலை மாணாக்கர். இன்று அவர் புறநானூறு மொழியினை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடிகளாக இருக்கக்கூடிய வீரக்குடிகளை குறித்து பல பாடல்களில் புறநானூறு பதிவு செய்திருக்கிறது. தமிழர்களினுடைய பண்பாட்டு அடையாளங்களை பல பாடல்களில் நாம் பார்க்க முடிகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக புகழ் பெற்ற குடிகள் இருக்கக்கூடிய ஒரு நூல் புறநானூறு. மருதநில நாகனார் போன்ற உண்மையாக வாழ்ந்த புலவர்கள் வாழ்ந்த ஒரு தமிழகத்தினுடைய சூழலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்தல் வேண்டி பொய் கூறேன் மெய் கூறுவள் என்று சொன்ன புலவர்கள் வாழ்ந்த புறநானூற்று காலம். ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி செல்கன விடுமை என்று, ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, போர்க்களத்திற்கு செல் என்று அனுப்பி வைத்த மரக்குடி மகளிர் வாழ்ந்த பதிவை எல்லாம் பேசக்கூடிய நல்ல நூல். பசிப்பினி மருத்துவன் என்று அரசர்களை சொல்லக்கூடிய ஒரு நூல். நான் பிரசன்னாவிடம் கேட்டேன், புறநானூற்று பல செய்திகள் இருக்கிறது, நீ எதை பேசப் போகிறாய் என்று. நான் வரிசை முறை அமைப்பை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன் என்று கூறினார். பிரசன்னா இன்று இருக்கக்கூடிய கல்லூரியில் மட்டுமல்ல கலசலிங்கம் பல்கலைக்கழகத்திலும் ஒரு 7-8 பணியாற்றி இருக்கிறார். பல முன்னோடி நிகழ்வுகளை அங்கே முன்னதாக நின்று முதன்மையாக நின்று செய்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கெல்லாம் அவர் ஒரு நல்லதொரு, அதாவது மொழித்துறை ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்லதொரு சில காரியங்களை, சில செயல்பாடுகளை இலக்கியம் சார்ந்து முன்னெடுத்து இருக்கக்கூடிய பேராசிரியராக திகழ்ந்திருக்கின்றார். இன்று வருகின்றிருக்கக்கூடிய மேனாள் மாணவர் முனைவர் பிரசன்னா அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு நம் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருதினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த நான் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நூல் கருத்துரையாளர் அஞ்சாக் தமிழ்துறையின் மேனாள் தமிழ்துறை மாணவரும் ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியருமான திரு மா பிரசன்னா அவர்கள் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். அன்னார் அவர்களை வருக என்று வரவேற்கின்றனர். இந்த நூல் வாசிப்பு முற்றம்
நிகழ்ச்சியில் நான் கருத்துரை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த முதுகலை தமிழ்த்துறை தலைவர் அவர்களுக்கும் நமது கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நூல். இந்த நூலில் நான் காணும் கோணம் ஆய்வாளர்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கும் அல்லவா, அது போன்று நான் ஒரு கோணத்தில் கண்டுள்ளேன். அந்த கோணம் பற்றியும் அது தொடர்பான செய்திகள் குறித்தும் உங்களிடம் பகிரலாம் என்ற ஒரு அவாதான் இந்த நான் என்னுடைய கருத்துரையாக இருக்கும். நான் அம்மாவை அவர்களிடம் முதலில் கேட்ட பொழுது வேறொரு தலைப்பு சொன்னேன். அவர்கள் என்னிடம் சொன்னபோது இந்த தலைப்பு வேண்டாம், வேறு தலைப்பு கொடுங்கள் என்று சொன்னார்கள். உரிமையோடு சொன்னார்கள். நான் வெகு சில காலத்தில் எடுத்து இந்த தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடம் எடுத்துரைக்க வந்துள்ளேன். இதில் நாம் பார்க்கும்போது புறநானூறு பற்றி சொல்லும்போது மேடம் அவங்க சொன்னாங்க வீரயுக காலம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக நமக்கு புறநானூறு பற்றி சொல்லும் போதே நம்ம நம்முடைய இலக்கிய மரபுகள்லையும் சரி, நம்முடைய இலக்கியம் குறித்து எழுதிய தமிழ் ஆசிரியர் பெருமக்களும் சரி, தமிழறிஞர்களும் சரி, காதலும் வீரமும் தமிழருடைய இரண்டு கண்கள், காதலும் வீரம் இரண்டு கண்கள் என்று ஒரே பார்வையில் பார்த்து கொண்டு ஒரே மாதிரியாக பேசி கொண்டிருப்பார்கள். அத்துடன் இன்னொரு விஷயமும் உண்டு. கலாநிதி கைலாசபதி அவர்கள் வீரயுக காலம், அதாவது ஆன்சியன்ட் ஹீராயிக் போயட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல அவரு தன்னோட ஆய்வை சமர்ப்பிக்கிறாரு. அதனால வீரயுக காலம் அப்படின்னு சொல்லி அவர் முன்னெடுத்துட்டாரு. அடுத்து நம்மளும் தொடர்ச்சியாகவே அந்த காலத்தை வீரயுக காலம் வீரயுக காலம் அப்படின்னே சொல்லிட்டு வர்றோம். அதில் வீரமும் பொதிந்து கிடக்கின்றது. வீரத்தை விட மிக முக்கியமான மற்றொரு ஒரு கூறும் இந்த புறநானூற்றில் உள்ளது. இது ஆய்வாளர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நான் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல வரவில்லை. என்னுடைய கோணத்தில் இந்த பகுதியை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் உள்ள உண்மைகள் புலப்படலாம். ஒரு முதலில் நான் சொல்லக்கூடிய செய்தி, நம் அனைவருக்கும் தெரிந்த ஔவையார் அதியமானுடைய நட்பு. ஔவையாருக்கும் அதியமானுக்கும் இருக்கக்கூடிய நட்பு மிக பிரகாசமான, சொல்லப்போனால் மிக ஆழமான நட்பு. தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்து அந்த கனி மூலமாக அவர் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று நினைத்தவர் தான் அதியமான். அதே அதியமான் பரிசில் தராது காலம் தாழ்த்திய போது ஔவையார் பாடுகிறார், கைவல் பாணன் மழுவல் மழுவுடை தச்சன் காட்டகத்தற்றை எத்திசை செல்லினும் அத்திசை சோறே. எங்க போனாலும் எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், நீதான் பெரியாள் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு அதியமானுக்கிட்டே கோவப்படுறாங்க. இப்படி ஒரு சூழலையும் அன்றைய சங்க இலக்கிய அரசர் சமூகம் சந்தித்துள்ளது. அதாவது நமக்கு இவர் சொல்லும்போது சொல்வாரு, இளங்கோவடிகள் யார் என்ற நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க, இதில் துலாக்கோல் பெரியதா செங்கோல் பெரியதா என்று மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்கிறது. அதில் துலாக்கோல் இறுதியில் வெல்கிறது. அதுதான் இந்த இந்த காப்பியமாகிய இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் என்று சொல்வார்கள் பாஸ்கர தொண்டைமான் அவர்கள் நூலில். அதுபோல இந்த நூலிலும் பார்த்தால் புலவர்கள் கையில் ஓங்கி நிற்கிறது. அத்துடன் பார்த்தால் அரசர்களுமே மிக அதிகமாக தொடர்ச்சியாக மக்களுக்கு மட்டுமல்லாது தான் சார்ந்த சமூகத்துக்கும் அரசு சமூகத்திற்குமே நிறைய தத்துவங்களை அளித்திருக்கிறார்கள். இது வீரயுக காலம் வீரயுக பாடல்கள் என்று மட்டும் இதை நாம் பார்க்க கூடாது. இதில் இருக்கக்கூடிய முதல் 200 பாடல்களில் இருக்கக்கூடிய பிற்பகுதி பாடல்கள் பெரும்பான்மையானது பெருங்காஞ்சி பொருண்மொழி காஞ்சி போன்ற துறைகளிலே உள்ளது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் முழுக்க தத்துவங்கள் தான். நாம் இதுல இதை வைத்து ஒரு பட்டி மண்டபமே நடத்தலாம். அந்த அளவிற்கு இதுல தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. சங்க இலக்கியத்தில் அதாவது புறநானூற்றில் விஞ்சி நிற்பது தத்துவமா வீரமா அப்படி சொல்லி ஒரு தலைப்பை கூட நம்ம வச்சு நம்ம பார்க்கலாம். அவ்வளவு சிறந்த தத்துவங்கள் தான் இந்த நூலில் தொடர்ச்சியாக உள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த தத்துவங்களில் பெரும்பாலான தத்துவங்கள் மன்னர்கள் எழுதியது. அதுவும் அவர்கள் எழுதிய பாடல்கள் ஒரு சில பாடல்கள் ஒரு பாடல் ஒரு பாடலே உள்ளன. குறிப்பாக சொல்லப்போனால் சோழன் நல்லுருத்திரனுடைய ஒரே ஒரு பாடல் உள்ளது, அதுவும் தத்துவ பாடல் தான். அதே போல இன்னும் சில அரசர்கள் நல்லுருத்திரன் முல்லைக்கலி எழுதியிருக்கிறாரு, ஆனால் அவருடைய பாடல்கள்ல இந்த ஒரு பாடல் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் கணியன் பூங்குன்றார் போன்ற புலவர்களுடைய பாடல்களையும் சொல்லலாம். இதுல முதல்ல நாம் பார்க்கிறது பொருள்மொழி காஞ்சி துறையில் அமைந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய பாடல். அதாவது ஒரு வேந்தன், ஒரு வேந்தன் அப்படிங்கிறவங்கிட்ட அன்னைக்கு கட்டுக்கடங்காத அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சு ஒரு வேந்தன் எவ்வளவு பெரிய வேலைகளை வேண்டுமானாலும் அந்த நாட்டுல சாதிக்கலாம். ஆனா வேந்தர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு என்றால் கல்வி கற்றிருக்கிறார்கள், குறிப்பாக இலக்கியம் கற்றிருக்கிறார்கள், இலக்கணம் கற்றிருக்கிறார்கள், புலவர் குடிகளோடு சேர்ந்து தாங்களும் பாடல்கள் இயற்றி இருக்கிறார்கள். பொதுவாக மன்னர்களில் இரு ரகங்கள் உண்டு. சிலர் அறிவுடையோரை அருகில் வைத்துக் கொள்வார்கள், சிலர் தானே அறிவுடையவராக மாறுவதற்கான முயற்சிகள் எடுப்பவர்கள். அதில் நம்மவர்கள்
இரண்டாம் ரகத்தவர்கள். முகலாய பேரரசில் நாம் பார்த்தோமானால் அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது. அக்பர் தன் பக்கத்தில் எப்போதுமே தான்சேன் போன்ற அறிஞர்களை அருகில் வைத்திருப்பார். ஆனால் அக்பருடைய தகப்பனார் ஹுமாயூன் பார்த்தால் மிகப்பெரிய படிப்பாளி. தன் நூலகத்திற்கு தான் மாடியில் ஏறி போகும்போதுதான் நூலக மாடிப்படியில் தவறி விழுந்து இறந்து போகிறார். தந்தையார் படிப்பாளி, மகன் படிப்பறிவு உள்ளவர்களை தன் அருகில் வைத்திருப்பார். இப்படி சில முரண்பாடுகளை பார்க்கலாம். நம்முடைய தமிழ் சமூகத்தில் பார்த்தால் அரசர்கள் புலவர்களுக்கு நிகராக தங்களாலும் பாட்டு இயற்ற முடியும் என்ற ஒரு கோணத்தில் அவ்வளவு அதிகமான பாடல்களை நம்முடைய அரச புலவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தால் யாழ் பிரம்மதத்தன் என்ற ஒரு அரசன், அவன் ஆரிய அரசன். ஆரிய அரசன் கூட தமிழ் கற்று, தமிழ் இலக்கணம் கற்று, தமிழ் இலக்கியம் கற்று தமிழர்களுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கிறான். அந்த பாடலும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் குறிப்பாக அகநானூற்றில் உள்ளது. அதுபோல இதில் பார்க்கும் போது ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் அப்புறம் தொடர்ச்சியாக அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். ஒரு குடும்பத்திலே பிறந்த நிறைய பேர் இருந்தாலுமே மூத்தோன் வருக அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அம்மா யார சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அறிவுடையோனை தான். ஒரு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் வளர்ற வரைக்கும் ஒரே மாதிரி அந்த குழந்தைகளை வளர்த்து ஒரே மாதிரி சமமாக எல்லா குழந்தைகள்கிட்டையும் வந்து அன்பு செலுத்துவாங்க. அன்பு செலுத்துறது எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் சமம். ஆனால் யார வந்து ஒரு சூழல்ல வந்து முன்னெடுத்து கொண்டு போவாங்க அப்படின்னா வந்து அறிவுடையனைத்தான் தாய் கொண்டு போவாள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதையும் சொல்லிட்டு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் பிடுமே. அதாவது நான்கு குலங்கள் உள்ளன. இந்த நான்கு குலங்களை அவர் சொல்கிறார். இன்றைக்கு அதை வர்ணாசிரமம் என்ற பெயரில் சொல்கிறோம். அந்த நான்கு குலங்கள்ல யார் ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறாரோ அந்த படித்தவருடைய படித்தவர்களுக்கு பின்னாடி இந்த மேல்தட்டு, அவர்கள் கீழ்த்தட்டில் பிறந்திருந்தாலும் மேல்தட்டுக்காரர்கள் அவர்களை கண்டிப்பாக ஒழுகுவார்கள் என்ற ஒரு பெரிய உண்மையை, அதாவது சமுதாயத்தில் இந்த வேற்றுமைகளை மறைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி, வேற்றுமைகளை மறைக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனம் கல்வி என்று மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த பாடலில் ஆரியப்படை கடந்த நெடுநிலையன் கூறியுள்ளார். சமுதாயம் ஏற்றத்தாழ்வு மிக்கதுதான், ஆனால் சமுதாய ஏற்றத்தாழ்வை நாம் போக்குவதற்கு நாம் கல்வி கற்றால் போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு இது இது வந்து முழுக்க தத்துவமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் தத்துவங்கள் இதுவும் ஒன்று. அடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பிசுராந்தையார் வந்து நம்ம இவருக்கு பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை வந்து அறிவுரை சொல்றாரு. அந்த அறிவுரையை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் கூட நம்முடைய நிதியமைச்சர் கூட அந்த பாடலை எடுத்துக்காட்டாக சொல்லி அப்புறம் வந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். வரிசை எறியா கல்லன் சுற்றமோடு பிரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. அதாவது ஒரு அரசன் நெறிப்படி நடக்க வேண்டும். அதே மாதிரி வரி வாங்கக்கூடிய முறையின் அடிப்படையில் வரி வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்காவிட்டால் அரசன் வந்து நெறி தவறி வரி வாங்கும் பட்சத்தில் நாடு முழுக்க என்னாயிடும் அப்படின்னா அழிந்தே போய்விடும் அப்படிங்கிறத பிசுராந்தையார் ரொம்ப தெளிவா கோபுரஞ்சோழன் சொல்றாரு. சாரி கோபுரஞ்சோழன் இல்ல நினைக்கணும், அறிவுடை நம்பி, பாண்டியன் அறிவுடை நம்பிட்ட சொல்றாரு. அடுத்ததாக இந்த தொண்டைமான் இளந்தரையன் என்ற ஒரு மன்னன், இவன் ஒரு வேந்தன். ஆனால் வேந்தன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறான். என்ன பாடல் அப்படின்னா, ஒரு வண்டியில் வண்டி ஓடுவதற்கு வந்து அந்த அச்சாணியும் அதோட இருக்கக்கூடிய ஒரு உருளையும் அப்புறம் வந்து அதோட இருக்கக்கூடிய சக்கரம் இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்தாலும் ஒரு வண்டி மிகச் சிறப்பாக ஓடும். ஒரு வண்டியை மிகச் சிறப்பாக செலுத்துபவன் இருந்தால் அந்த வண்டி எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அந்த வண்டி மிக எளிமையாக மிக மிருதுவாக நகர்ந்து செல்லும். அதே வண்டியை சரியாக செலுத்த தெரியாதவன் கையில் கிடைத்தால் சேற்றில் மாட்டிய வண்டி போல அந்த வண்டிக்கு வந்து அந்த வண்டிக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு அரசன் நெறிப்படி நாட்டை ஆள வேண்டும். நெறிப்படி ஆளாவிட்டால் அது வண்டி செலுத்த தெரியாதவன் கையில் கிடைத்த ஒரு வண்டி போலத்தான். அந்த வண்டி கடைசியில் என்னாகும் என்றால் சேற்றில் மாட்டியது போல துன்பம் அந்த வண்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசனே சொல்றான். இப்படி அரசரே வந்து ஒரு ஆட்சியாளர் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்றத நம்ம பார்க்கும்போது இந்த வீரயுக பாடல்கள் சொல்லக்கூடிய இந்த இதுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தத்துவ பாடல்கள் தான் எஞ்சி இருக்குது. அதுலயும் இன்னும் சொல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து தொண்டைமான் இளந்தரையனுடைய கூற்றை பார்க்கும்போது ஒரு அரசன் இப்படி சொல்றான், ஒரு அரசன் இப்படி சொல்றா அதுல என்ன கருத்து இருக்கும் அப்படின்னா, பிற்காலத்தில் அரசராக வேண்டியவர்கள் இவ்வாறு உலக வேண்டும், இவ்வாறு இருக்கக்கூடாது என்று ஒரு தத்துவ ஒரு விதிமுறைகளை இந்த புறநானூற்றில் பதிவு செய்துள்ளார்கள். இது போலத்தான் பல அரசர்கள் விதிமுறைகளை பதிவு செய்துள்ளார்கள். நமக்கு எல்லோருக்கும் ராமாயணம் தெரியும். அதிலும் குறிப்பாக வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பகுதி உண்டு.
அது என்ன பகுதி என்றால், ராமனுக்கு மறுநாள் முடிசூட்டப் போகிறார்கள். அதற்கு முந்தைய நாள் இரவு நேரத்தில் வசிஷ்டர் வந்து ராமன் கிட்ட வந்து பேசுறாரு, எவ்வாறு நாட்டை ஆள வேண்டும், ஏன்னா நாளைக்கு நீ அரசன், இன்றைக்கு இளவரசன், நாளைக்கு உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி உனக்கு முடிசூட்டிடுவாரு, நாளைக்கு நீ அரசனாக போற, ஒரு அரசன் எவ்வாறு நாட்டை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவங்கள் வரிசையா சொல்றாரு. அந்த நூலோட பேரு வசிஷ்ட பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வசிஷ்ட பிரதிஷ்டா இப்ப நம்ம கிட்ட இல்ல. இந்த நூலை வந்து நம்ம மக்களே சில பேர் வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அது வெளிநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல வந்து நூலகத்துல அந்த நூலகத்தை அலங்கரிச்சுட்டு இருக்கு. பொதுவாக என்னுடைய உறவினர் ஒருவர் சொல்வார், நம்முடைய நூல்கள் பல நூல்களை இது போன்ற நூல்களை வெளிநாட்டவர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த நூல்களை அவர்கள் கவர்ந்து சென்றாலும் அது அவர்களுக்கு பயன் கொடுக்காது. அந்த நூல்கள் எல்லாம் வெறும் உடல்கள், அதற்கான ஆன்மா எல்லாம் தமிழகத்தில் தான் உள்ளது, குறிப்பாக பரதகண்டத்தில் உள்ளது என்று சொல்வார். அதுபோன்று தனக்கு அடுத்து ஆள வேண்டியவர்களிடம் எவ்வாறு நாம் ஆட்சி செலுத்த வேண்டும், நாம் ஆட்சி செலுத்துவதில் தவறு நேர்ந்தால் எவ்வாறெல்லாம் நாடு பாழ்படும் என்பதை அறிவுறுத்துவதற்காகவே இந்த இலக்கியம் படைக்கப்பட்டதோ அல்லது இந்த பாடல்கள் எல்லாம் படைக்கப்பட்டதோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு புலவன் இதை பாடினால் அது ஒரு புலவனுடைய பார்வை என்று சொல்லிவிடலாம். தொண்டைமான் எழுந்தரேன் என்ற ஒரு அரசன் பாடியிருக்கிறான், சேற்றில் மாட்டிய வண்டி போல நாடு கெட்டு விடும் என்று. அடுத்ததாக நாம் சொல்லும் போது மோசிகிரனருடைய பாடல், நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தை வலதலை உலகம், அதனால் யான் உயிர் என்ற அருகே வேல்மிகுதானை வேந்தற்கு கடனே. அரசன் தான் நாட்டுக்கு உயிர், ஒரு அரசன் தான் நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு உடலை வழிநடத்தக்கூடிய உயிர், உயிர் தான் உடம்பு முழுக்க வியாபித்து உடலை வழிநடத்துகிறது, உடல் என்பது இரண்டாம் பட்சம், உயிர் தான் தலைமை என்று அரசன் தன்னை ஒரு உயிர் போல் நினைத்து நாட்டை மிகச்சரியாக வழிநடத்த வேண்டும் என்று கூறுகிறார். இது மோசிகிரனார் கூறக்கூடிய இந்த பாடல் வந்து அந்த காலகட்டத்தில் அரசர்கள் எவ்வாறு ஒழுகினார்கள் என்பதற்கும் ஒரு சான்றாக உள்ளது. பல அரசர்களில் பலர் கொடுங்கோலர்களாக பல திறன் அற்றவர்களாக இருந்திருக்கும் பட்சத்தில் இது போன்ற பாடல்கள் கண்டிப்பாக எழுந்திருக்கலாம். பொதுவாக சமுதாயம் பாழ்பட்டு கிடக்கும் போது, சீர்பட்டு அதாவது சீர்கட்டு கிடக்கும் போது அந்த சமுதாயத்தை சீர்படுத்தவே இலக்கியங்கள் தோன்றுகின்றன. அவ்வகையில் இது போன்ற இலக்கியங்கள் எல்லாம் முன்னர் நாம் பார்த்த தொண்டைமான் எழுந்தரையனுடைய அந்த பாடலாக இருக்கட்டும், இந்த பாடலாக இருக்கட்டும், அனைத்துமே வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய அரசர்கள் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்று, அரசர்களுக்கு இவ்வாறு ஒழுக வேண்டும் என்று ஒரு விதி வகுத்தது போலதான் இந்த இலக்கியம் இருக்கிறது. நான் முதலில் குறிப்பிட்ட வசிஷ்ட பிரதிஷ்டா போல இவ்வாறுதான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று. நாம் கௌடலியனுடைய அர்த்த சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறோம், பிற நூல்களை பற்றி பேசுகிறோம், இப்படிலாம் வந்து நம்ம கிட்ட நீதி நூல்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். குறிப்பாக இந்த நான் பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணமே, நமக்கு அறநெறி காலம் அப்படிங்கிறது சமணர்களால் தான் கிடைத்தது, சமணர்கள் தான் அறநெறியை ஊட்டினார்கள், அதன் பிறகுதான் நமக்கு அறநெறி குறிப்பாக தத்துவங்கள் எல்லாமே கிடைத்தன என்று கூறுவது மிகப்பெரிய தவறு. பல இலக்கிய வரலாறுகளிலும் நாம் அவ்வாறு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அறநெறி நம்முள் எப்போதோ கிளர்ந்து விட்டது. அதற்கான சான்றாதாரங்கள் தான் புறநானூர்கள், புறநானூர் பாடல்கள். குறிப்பாக புறநானூற்றை நாம் பார்க்கும் போது இதில் இருக்கக்கூடிய அறநெறி, அந்த நாம் பார்க்கக்கூடிய பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் இருக்கும் அறநெறி பாடல்களுக்கு ஒப்ப நோக்கக்கூடிய பாடல்களாக உள்ளன. அதை தெரிவிப்பதில் தான் நான் முதன்மையாக அதைத்தான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள்மொழி காஞ்சி துறையில அடுத்ததாக அமைந்துள்ள இட்டும் தொட்டும் கவியும் தொழந்தும் என்ற பாண்டியன் அறிவுடை நம்பியினுடைய பாடல். முதல்ல பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு பிசுராந்தியார் வந்து அறிவுரை சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய வரி வசூல் வாங்காத நாடு வந்து கண்டிப்பாக பாழ்பட்டு விடும். அதே மாதிரி பாண்டியன் அறிவுடை நம்பி பின்னாடி எழுதுறான், ஒரு குழந்தை செல்வம் தான் ஒரு இல்லற வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஆதாரம், குழந்தை செல்வம் அல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையுமே இல்லை என்று ஒரு அரசன் குழந்தை செல்வத்தின் சிறப்பு குறித்து எழுதுகிறான். இது மேம்போக்காக பார்த்து கொண்டு இது ஒரு அரசன் வந்து இப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கிறான் என்று பார்த்தால் அது சரியாக இருக்காது. ஆழமாக சிந்தித்தால் அன்றைய சமுதாயம் எவ்வாறு இருந்திருக்கும், அந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு மன்னன் இவ்வாறு பாடியிருக்கலாம் என்று எண்ணம் தோன்றுகிறது. அடுத்ததாக புறநானூறு 189வது பாடல், நக்கீரருடைய பொருண்மொழி காஞ்சி துறைப்பாடல். 9 நாளி உடுப்பது இரண்டே, பிறவும் எல்லாம் ஓரோக்குமே. அனைவருக்குமே ஒரு நாளி அளவுதான் ஒரு வேளைக்கு உண்ண முடியும், அனைவருமே இரண்டு ஆடைகளை மட்டும்தான் ஒரு வேளையில் அணிய முடியும் என்று நாம் சமுதாயத்தில் சேர்த்து சேர்த்து வைக்காமல் பிறருக்கும் செலவழிக்க வேண்டும், பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்று பிறருக்கு அறிவுறுத்தவே இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கும். ஏனென்றால் பழைய காலகட்டத்தில் இன்றைக்கு இருப்பது போலத்தான் செல்வக்குடிகள் ஒருபுறம், குடிசைகள் ஒருபுறம், வாழ கதியற்றவர்கள், வாழ வழியற்றவர்கள் என்று வாழக்கூடிய மக்கள் ஒருபுறம் இருந்திருக்கலாம். இந்த சூழலில் மக்களுக்கு அறிவுரை புகட்டுவதற்காகவே இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறார். 9 நாளி
உடுப்பது இரண்டே பிறவும் எல்லாம் ஊறக்குமே. ஒரு பெரிய ஒரு தென்கடல் வளாகம் என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் ஒரு பெரிய நாட்டையே, ஒரு கடல் சூழ்ந்த நாட்டையே ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு குடியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் மூன்று வேளை உணவு, அதுவும் ஒரு நாளி அளவிற்கு. இவர்கள் சொல்லக்கூடிய நாளி என்பது இன்றைக்குள்ள அளவில் மாறுபடும். இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நாளி என்பதற்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கலாம். தொடர்ச்சியாக உண்பது நாளி உடுப்பது இரண்டே, இரண்டு ஆடைகள் தான் உடுத்த முடியும், ஒரு நாளை தான் உண்ண முடியும். இதுதான் ஒரு இது ஆகச்சிறந்த தத்துவமாகும். இப்படி இன்றைய மார்க்சியம் என்று பேசுகிறோம், இன்றைய நம்ம சமத்துவம் என்று பேசுகிறோம், இந்த தத்துவங்கள் எல்லாம் சங்க இலக்கியத்தில் கொட்டி கிடக்கின்ற குறிப்பாக புறநானூற்றில். அடுத்ததாக நாம் அனைவருக்கும் தெரிந்த யாவரும் யாதும் உரை என்ற ஒரு பாடல், இதனுடைய முதல் அடி மட்டும் நம்முடைய ஐநா சபையில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பாடல் முழுவதையுமே ஐநா சபையில் எழுதி போட்டிருக்கலாம். ஏனென்றால் இந்த பாடல் முழுவதுமே அத்தகு கருத்துக்களை உடையது. தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற இரண்டாவது அடி மிக முக்கியமான அடி. நமக்கு வரக்கூடிய தீமைக்கும் நன்மைக்கும் நாம் மட்டுமே காரணம், வேறு யாரும் காரணமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அடி. தொடர்ச்சியாக இந்த இந்த யாதுமுறை பாடல் பாடலில் சொல்லக்கூடிய தத்துவங்கள், கல்புறுதி இயங்கும் மல்லல் பேரியாற்று, நீர் வெளிப்படுவோம் புனை போலார் உயிர், முறை வெளிப்படுவோம், நம்முடைய உயிர் எவ்வாறு இயங்கும் என்றால் நமக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிப்படி இயங்கும். அதனால் மனிதர்கள் எதையும் நம்முடைய செயல்களால் மாற்ற முடியாது, நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களாலும் நம்முடைய விதியை மாற்ற முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய ஆழமான விஷயம். தொடர்ச்சியாக மாட்சியில் பெரியோரை வியத்திலுமிலமே சிறியோரை இகழ்தல் அதன் மிலமே என்று சொல்லி மிக அரிய தத்துவத்தை, அருமையான தத்துவத்தை இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்ததாக சோழன் நல்லுறுத்திரனுடைய இந்த பாடல் என்ன, 190வது பாடல். இதில் நட்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது நட்புகளில் இரண்டு வகை, ஒன்று எலி போன்றவர்கள், இன்னொன்று புலி போன்றவர்கள். எலி என்ன தன்மை உடையது என்றால், பிறர் தன்னுடைய உழைப்பால் விளைவித்த நிலத்தில் இருக்கக்கூடிய நெல்மணிகளை தன்னுடைய வலைக்குள் அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய எந்த விதமான அவரிடம் எந்த விதமான ஒப்புகையும் பெறாமல் திருட்டுத்தனமாக எடுத்து தன்னுடைய வலையில் சேர்த்து கொள்ளும். இது போன்ற நண்பர்களை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது, இது போன்ற குணமுடைய நண்பர்களை நாம் சேர்ந்து வாழக்கூடாது. எப்படிப்பட்ட நண்பர்களுடன் நாம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு புலியானது ஒரு பன்றியை முதல் நாளில் வீழ்த்தி அது இடப்பகமாக விழுந்த பொழுது, இடப்பகமாக விழுந்த உயிரை உண்ணக்கூடாது என்ற விதியின்படி அதை உண்ணாமல் பசியை அடக்கி கொண்டு அந்த பசியோடு மறுநாளில் ஒரு யானையை வீழ்த்தி அதை வலப்புறமாக விழ வைத்து தன்னுடைய முழு ஆற்றலையும் அன்று செலவழித்து, ஏனென்றால் முதல் நாளிலே அதிகமான பசி, அந்த பசியோடு தன்னுடைய அந்த கொள்கைக்காக பசியை தாங்கி கொண்டு, ஏனென்றால் அது அந்த பன்றியை சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் விதிப்படி அதை உண்ணக்கூடாது என்று விதிகளின்படி ஒழுகக்கூடிய நல்ல மாந்தர்களையே நாம் நண்பர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சோழன் நல்லுறுத்திரனுடைய இந்த பாடல், இவர்களையே நட்பாக்குக என்று கூறுகிறார். ஒரு அரசன் மக்களுக்கு போதனை செய்கிறார் ஒரு எவ்வாறு நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா நட்பு ஆராய்தல்னு பின்னாடி திருக்குறள்ல தான் நம்ம எல்லாம் பாக்குறோம், திருக்குறள்ல தான் நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்குன்னு வள்ளுவர் சொல்றாருன்னு இவர் அழகா ஒரே பாடல்ல சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததாக நமக்கு தெரிந்த பிசுராந்தையாருடைய பாடல், பிசுராந்தையார் பாடலையும் உங்களுக்கு ஏன் ரொம்ப நாளா நரை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் வரிசையா சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு இருக்கு யாண்டு போல ஆக நரை இல் ஆகுதல் என்று கூறும் பட்சத்தில் வேந்தனும் அல்லன அல்லவை செய்யான் என்று கூறுகிறாள். அதாவது அரசன் எந்த விதமான கெட்டதையும் செய்ய மாட்டான், என்னுடைய சுற்றம் எல்லாமே நான் சொல்றபடி கேட்கும், என்னுடைய மாண்டையன் மனைவியும் மக்களும் நிரம்பினர், என்னுடைய வீட்டுல மாட்சிமை பொருந்திய மனைவி, என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய மக்கள், மிக முக்கியமாக வேந்தனும் என்று அந்த இடத்தில் ஒரு என்ற ஒரு சொல்லை சேர்த்து வேந்தனும் அல்லவை செய்யான், என்னுடைய அரசனும் எந்த விதமான கெட்டதையும் செய்ய மாட்டான், அதனாலேயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து என்னுடைய ஊர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதாவது ஒரு ஊரில் ஒரு நபர் மட்டும் சிறப்பானவராக, ஒரு நபர் மட்டும் சிறந்தவராக இருந்தால் போதாது, ஊரில் உள்ள அனைவருமே சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, ஆன்ற விந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே அப்படின்னு சொல்லி தன்னோட ஊரை பத்தி சொல்லும் போதே அவ்வளவு பெரிய கொள்கையுடைய சான்றோர்கள் வாழ்கிறார்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக ஓரேர் உழவனாருடைய ஒரு பாடல், இந்த பாடல்ல ஓரேர் உழவனார் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறார்.
இல்லறம் துறவறம் என்ற இரண்டு விஷயங்கள் உண்டு. இரண்டிற்குமே இரண்டுமே அறம்தான், இல்லறம் அது துறவறம். இந்த இரண்டு அறங்களிலும் எந்த அறத்தை நாம் கையாளுவது, எந்த அறத்தை நாம் கைவிடுவது என்று இரண்டு வகையான இது உண்டு. நம்ம சமுதாயத்தை சொல்லும் போதே, இந்த பிரபஞ்சத்தை சொல்லும் போதே மிஸ்ர பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். மிஸ்ரம் என்றால் வடமொழியில் இரண்டு என்று பொருள். பொதுவாக இரண்டு வகையான எதிரெதிர் இணைகள் தான் நம்மை வழிநடத்துகின்றன. இரவு பகல், சூரியன் சந்திரன், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வானம் பூமி என்று இரண்டு எதிரணிகள் தான் நம்மை வந்து வழிநடத்துகின்றன. நாம் உணவிற்கு பயன்படுத்தும் போதும் நெருப்பை பயன்படுத்துகிறோம், அந்த நெருப்பில் அதை உணவு சமைப்பதற்கு நீரை பயன்படுத்துகிறோம். இப்படி எதிரணிகள் தான் நம்மை வழிநடத்துகின்றன. அந்த வகையில் இந்த உலகத்தில் இரண்டு வகையான வாழ்கின்ற நெறிகள், அதாவது உலகு நெறிகள் உள்ளன. அதில் மிக முக்கியமான இரண்டு நெறிகள், ஒன்று இளறம், இன்னொன்று துறவரம். இந்த வகையில் அவர் கூறும்போது, ஒரு மான் வேட்டைக்காரனிடம் தப்புதல் போல நாம் வந்து நம்ம இல்லற வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பி நாம் துறவர வாழ்க்கைக்கு சென்று விடலாம், ஆனால் இல்லறத்தாரோடு ஒட்ட ஒழுகி வாழ்தலே சிறந்த வாழ்வு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்கிறார் ஓரேர் உழவனார். நாம் இரண்டு வகையான வாழ்க்கை முறைகள் உண்டு, இரண்டு வாழ்க்கை முறைகளுமே மக்களால் கடைபிடிக்கக்கூடியவை தான், ஆனால் எது சிறந்தது என்றால் இல்லறமே சிறந்தது என்கிறார். துறவரத்தை அவர் கூறும்போது, துறவரத்தை விட இளறம் சிறந்தது. இங்கு எல்லா விதமான கஷ்டங்களும் உண்டு. துறவரம் என்பது அதில் ஒரு விதமான கஷ்டங்கள் என்றால் இல்லறத்தில் ஒரு விதமான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இது இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஒரே தராசு தட்டில் வைத்து ஒரே தராசில் வைத்து இரு தட்டுகளில் வைத்து பார்க்கும் போது இல்லறமே சிறந்தது என்று இந்த பாடலில் கூறுகிறார். புறநானூற்று 193வது பாடலில். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் புறநானூறு 194. நான் சொல்வதெல்லாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடல்கள். 191, 92, 93 என்று தொடர்ந்துதான் வருகிறேன். பக்குடுக்கை நன்கணியாருடைய பெருங்காஞ்சி திணையில் அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலில் நாம் இதில் நம்ம கலித்தொகையில் பாடக்கூடிய பாடல் மாதிரி நம்முடைய நாம் ஒவ்வொரு நாளும் வந்து இறப்பை நோக்கி தான் செல்கின்றது சென்று கொண்டிருக்கிறோம். பாளையாம் பருவம் செத்து, பாலனாம் பருவம் செத்துன்னு சொல்லி ஒவ்வொரு பருவங்களாக செத்துக்கொண்டே தான் வருகிறோம் என்று கூறுவார். அதே போல சித்தர் பாடல்களும் உண்டு. இந்த மாதிரி பிணங்கள் வந்து நாளை பிணங்கள் வந்து இன்றைய பிணத்தை பார்த்து அழுகின்றன என்று வரும் சொல்வார்கள். அது போல ஓரியில் நெய்தல் கரங்க, ஓரியில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப என்று கூறுகிறார். அதாவது ஒரு வீட்டுல நெய்தல் பறை ஒலிக்கிறது. நெய்தல் பறை அப்படிங்கிறது பொதுவாக வருத்தம் தரக்கூடிய, இரங்கலும் இரங்கலும் மித்தமும் நெய்தல் திணையினுடைய ஒரு உரிப்பொருளாகும். அதாவது வருத்தம் தரக்கூடிய பறை ஒரு வீட்டில் ஒலிக்கிறது. அதே வீதியில் இன்னொரு வீட்டில் வந்து மனமுழவு ஒலிக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பெண் தலையிலிருந்து பூ அவிழ்க்கப்படுகிறது, இன்னொரு பெண் தலையில் பூ வைக்கப்படுகிறது. இந்த உலகம் இப்படித்தான் இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த கடவுள் இப்படித்தான் படைத்திருக்கிறான். இதை நான்முகன் என்று சொல்லுகிறார்கள், கடவுள் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒன்று ஒரு படைக்கப்பட்டுள்ளது. பணிவார்பு உரைப்ப இன்னாத அம்மா இவ்வுலகம் இனிய காண்ப இயல்பு உணர்ந்தவர். இந்த உலகம் வந்து உண்மையிலே இன்னாததான். உலகத்துல உலகம் ஒன்றும் ரொம்ப இனியதெல்லாம் கிடையாது. உலகத்தை ரொம்ப இனியதுலாம் யாரும் நினைச்சிட்டு இருக்காதிங்க. உலகம் வந்து ரொம்ப பொல்லாதது தான். ஆனா இந்த உலகத்துல இனிய காண்க இயல்புணர்ந்தோரை, எதுலையுமே ஒரு நல்லதை பாருங்க. எந்த ஒரு தீமையிலும் ஒரு நன்மை என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த தீமையில் நமக்கு ஒரு நன்மை என்பது கண்டிப்பாக இருக்கும். அதை ஆழமாக சிந்தித்து பார்த்து எதையுமே வந்து நீங்க நல்லது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு தீயது நடக்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குள்ள போயிடாதீங்க. தீயதற்குள்ளும் ஒரு நன்மை உண்டு என்று கூறுகிறார். இனிய காண்க இயல்புணர்ந்தோரே. அதுல இயல்புணர்ந்தோரேன்னு சொல்றது, இதுல எந்த ஒரு விஷயத்துல ஒரு ஒரு செயல்ல நம்ம இனியதை தான் காணணும், அதுக்குள்ளேயும் ஒரு இனிமை இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக பல்சான்றிதை நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். மிக முக்கியமான தத்துவம் பல்சான்றிதை பாடலில் அடங்கியுள்ளது. நல்லது செய்தல் ஆற்றியிடாயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று கூறுகிறார். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செயலாற்றிலும் கெட்டது செய்யாம இருப்போம். இதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் அதுதான் நல்லாற்றுப்படுவோம் என்றவாறு கூறுகிறார். நல்லாற்றுப்படுவோம் நெறியுமாறு இதுவே. இதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான விஷயம். அதாவது ஒரு சாராருக்கு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு சாராருக்கு மகிழ்ச்சி தரலாற்றி அது உண்மையில நல்ல செயல் கிடையாது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கறது என்னன்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது செயலாற்றிலும் நம்ம கெட்டது செய்யாம இருக்கணும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொன்ன பாடல் தான் இந்த நரிவெறுத்து வெறுவு தலையாருடைய பொருள்மொழி காஞ்சி திரையில் அமைந்த பல்சான்றிதை பாடல். நம்ம சங்க இலக்கியத்தை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் குறிப்பாக நம்ம புறநானூற்றில் இதை வீரயுக காலம், வீரயுக இலக்கியம் என்று கூறுகிறோம். இது வந்து நாம் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம சில பாடல்களை வைத்துக் கொண்டு இது முழுக்க முழுக்க வீரயுக காலம், வீரம் பற்றி கூறுகிறது, வீரம் பற்றி கூறுகிறது, வீரம் கூறப்படுகிறது. மூதின் முல்லை வல்லன் முல்லை என்ற திணைகளாக இருக்கட்டும், சில திணைகளில் வீரம் குறிப்பிடப்பட்டாலும் இந்த புறநானூற்று பாடலில் தத்துவங்கள் தான்
மிக அதிகமாக எஞ்சி நிற்கிறது. குறிப்பாக முதல் 200 பாடல்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாடல்கள் தத்துவங்கள் தான். அதிலும் மிக முக்கியமாக சொல்லப்போனால் வேந்தர்களே தத்துவ பாடல்கள் பாடுகிறார்கள். வேந்தர்கள் தத்துவ பாடல்கள் பாடுவதற்கு காரணம், பின்னால் நமக்கு பிறகு ஆட்சியில் வரக்கூடியவர்கள் இவ்வாறு நடக்க வேண்டும், நம்முடைய முன்னோர் ஒருவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் என்று அந்த நெறிப்படி ஒழுக வேண்டும் என்பதற்காகவே இந்த தத்துவ பாடல்களை இயற்றியிருக்கலாம். எனவே இந்த நூலுடைய தொகுப்பு பற்றி நமக்கு தெரியாததற்கு ஒரு மிக முக்கிய காரணம், இந்த நூல் தொடர்ச்சியாக இது போன்ற அரச மரபினரால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அதாவது தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதிலும் மிக குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நூலுக்கு யாரும் உரிமை கொண்டாட வேண்டாம் என்ற ஒரு பொது நோக்கில் இந்த நூல் இது போன்ற தொகுப்பு தொகுப்பு தொகுப்பித்தோர் என்ற ஒரு எல்லைக்குள் அடங்காமல் நாம் பார்த்து கொள்வோம் என்று அவர்களுக்குள் கண்டிப்பாக பேசியிருக்கலாம் என்ற ஒரு கருதுகோளையும் இந்த இடத்தில் நான் வைக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. பிரசன்னா என்றால் பிரசங்கி என்றுதான் அர்த்தம் எடுத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இன்றும் மடைதிறந்த வெள்ளம் போல ஒரு நீண்டதொரு நூல் கருத்துரை வழங்கினார். வேற்றுமைகளை வேறறுக்கும் ஆயுதம் கல்வி என்பது தொடங்கி நம்மில் பலரும் அறிந்த பாடல்களை சுட்டிக்காட்டி அறியாத பொறுமைகளை எடுத்து போய பிரசன்னா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் அவையோருக்கும் இனிய மாலை வணக்கம். அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தியது போல் திரு ம பிரசன்னா அவர்கள் புறநானூர் பற்றி, அதாவது புலியூர் தேசிகனின் தெளிவுரை புறநானூர் பற்றி மிக அரிய தகவல்களை மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்தார். காதலும் வீரரும் தமிழரின் இரு கண்கள், அரசனுக்கும் புலவனுக்கும் இடையே உள்ள அந்த நட்பு, தத்துவமா வீரமா என்ற அந்த ஒரு கேள்வி, அறிவாளியாக இரு இல்லை அறிவாளியை அருகில் அமர்த்திக்கொள் என்ற அந்த ஒரு கோட்பாடு, தாயும் அறிவுடைய மகனையே முக்கியத்துவம் தருவாள் என்கின்ற வேறு என்ற ஒரு கருத்து, வேற்றுமைகளை ஏற்ற தாழ்வுகளை சமன்படுத்துவது கல்வி ஒன்றுதான், சமுதாயத்தை சீர்படுத்துவதே இலக்கியத்தின் நோக்கம் என்று பல கருத்துக்களை பெட்டகங்களை கருத்து துகள்களை துடைத்து அவர் இங்கே கொடுத்திருக்கிறார். நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எலி புலி உதாரணம் மிக சிறப்பாக இருந்தது. ஒரு புலி வேட்டையாடி அது இடப்பக்கம் விழுந்தால் அதை உண்ணாமலும் வலப்பக்கம் விழுந்தால் அதை உணவாக ஏற்றுக்கொள்வதும் எனக்கு ஒரு புதிய செய்தியாக இருந்தது. 9 நாழி உடுப்பது 2 முழம் என்ற அந்த ஒரு கருத்தும், எனக்கு மிகவும் பிடித்த அனைவருக்கும் மிகவும் பிடித்த கனியன் புகுன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த வார்த்தைகளை எனக்கு கேட்கும் பொழுது உடல் மெய் சிலிர்க்கிறது. அருமையான வார்த்தைகளை இட்டு மிக நல்ல கருத்துக்களை விதைத்து சென்ற ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரியினுடைய தமிழ்த்துறை பேராசிரியர் ம பிரசன்னா அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும். மிக நீண்ட நிறைய கருத்துக்களை பொதிந்து பொதிந்து அவர் தந்திருக்கிறார். முத்து மாலையாக நமது முற்றத்திலே அவர் சாற்றியிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மைக்ரோசிப் என்று சொல்வார்கள், நானோ டெக்னாலஜி என்று சொல்வார்கள், மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு கருத்துக்களை அள்ளி தெளித்து விதைத்த திரு பிரசன்னா அவர்களுக்கு நன்றி. களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாளுடைய முதுகலை தமிழ்த்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சிறப்பு தொடரட்டும். இது 195வது நிகழ்வாக அமைந்திருக்கிறது. 202 நூறுகளை எட்டக்கூடிய தருணம் மிக அருகில் இருக்கிறது. அதை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். களம் களை கட்டியது, இந்த களை தொடரும். களைகளை விளக்கி கலைகளை வளர்க்கும் இந்த மன்றம் வாழ்க வளர். கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. உரையானதொரு நன்றி கூற தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் திருமா சிவஞான சார் எதுவும் பேசுறார். எதுவும் பேசுவார் ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இது ஒரு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, அதாவது ஒரு அவருடைய கோணம் அப்படின்னு சொன்னாரு, மாற்று கோணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புதிய சிந்தனையா தான் எனக்கு தெரிந்தது. குறிப்பாக அகம் புறம் என்று நாம் பார்க்கும்போது தமிழுடைய அந்த வாழ்வியல் சார்ந்த வாழ்க்கை, பண்டைய தமிழர்களின் பண்பாடு,
ஒழுக்கம், நம்பிக்கைகள், அதுல பேசும்போது வீரமும் விவேகமும் நிறைந்தவர்கள் மன்னர்கள் அப்படின்றதுதான் நம்ம பொதுவா பார்த்திருப்போம். ஆனா இன்றைக்கு வந்து இவர் வந்து வீரமும் விவேகம் மட்டுமல்ல, அவர்கள் இலக்கணம் அறிவும் இலக்கிய அறிவும் அறிவார்ந்த சிந்தனையாளர்களாக தத்துவங்களை போதிப்பவர்களாக நம்முடைய மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்து உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான பார்வை தான் அது. அடுத்து இந்த நீதி நூல்கள் வந்த காலம் சங்கம் அறிவிய காலத்துல தான் நம்முடைய அறக்கருத்துக்கள் பரவியதாக ஒரு செய்தி எப்போதுமே நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது. அதற்கு மாற்று கருத்தாக சங்க காலத்தில் கூட புறநானூற்றுல அவ்வளவு நீதி கருத்துக்கள் தத்துவங்கள் நம்முடைய மன்னர்கள் அதுவும் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான செய்தி தான். மற்றது எல்லாமே அவர் மேஜர் ஐயா சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே வந்து அவர் முதல்ல சொல்லி தொடங்கினது போல ஒரு மாறுபட்ட கோணம் ஒரு புதுமையாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முதல்வர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றிகளை நவீன வருமாறு சிவஞானம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்த்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 195. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரியின் தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் அஞ்சா முன்னாள் தமிழ் மாணவர் முனைவர் மா பிரசன்னா அவர்கள் புறநானூறு நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். காதலும் வீரமும் காதலும் வீரமும் நிறைந்தது சங்க இலக்கிய காலம் என்பதை கைலாசபதியின் கருத்தோடு முன்மொழிந்தமை, அதியமான் ஔவையாரின் நட்பு, பெருங்காஞ்சி முன்மொழி பற்றிய துறைகள் சார் செய்திகள், தோழன் நல்லூருத்திரன் தனியின் பூங்குன்றனாரை பற்றியமை, அரச புலவர்களின் பங்களிப்பு, அறிவுடையோனை மட்டுமே முன்னிறுத்தும் பாங்கும், இக்கருத்தையே பின்னால் வந்த அறநூல்களில் ஒன்றான பழமொழி நானூரும் எடுத்துரைக்கக்கூடிய பாங்கு சற்று சிந்தனைக்குரியது. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்னும் கருத்தையும் இச்சமயத்தில் நினைவு கூற நான் விளைகிறேன். பிசிராந்தையார் அறிவுடைய நம்பிக்கையை எடுத்துரைக்கும் அறிவுரை, அரசனே அரசனுக்கான அறிவுரையை கூறும் போக்கு, மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் என்று கூறிய மோசிகரனாரின் பாடல் திறம், இல்லற வாழ்க்கைக்கு சிறந்தது குழந்தை செல்வமே என்று பாடிய அறிவுடை நம்பி, செல்வத்து பயனே ஈதல் என்று கூறிய நக்கீரரின் பாடல் திறம், நட்பின் இலக்கணத்தை எலிப்புலியோடு ஒப்பிடும் சோழன் நல்லூருத்தினாரின் திறமை, இல்லறம் துறவரம் பற்றிய தத்துவத்தை எடுத்துரைத்த ஓரேர் புலவனாரின் புலமை திறம், எந்த ஒரு தீமையிலும் நல்லதை காண்க என்று சுட்டியமை, நரிவெருவு தலையாரின் அல்லது செய்தல் ஓம்புமின் பாடலை எடுத்துரைத்தமை, சீர்படுத்தவே இலக்கியங்கள் தோன்றுகின்றன என்று தங்களுடைய தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்து உரையாற்றிய தங்களின் உரைத்திறத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா மற்றும் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தர பாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. காகிதம் மிகவும் லேசானதுதான், ஆனால் அதில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் மிகவும் வலிமையானது என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.